Experience the business class. Download Fast Track app and book now. அமைச்சர் சேகர் பாபுவுக்கும் எழும்பூர் தொகுதி திமுக எம்எல்ஏ பரந்தாமனுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதல் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. சென்னை கிழக்கு திமுக மாவட்ட செயலாளராகவும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராகவும் இருந்து வருபவர் சேகர் பாபு. அதே போல எழும்பூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருபவர் பரந்தாமன். இருவரும் திமுகவை சேர்ந்தவர்கள்தான் என்றாலும் இருவருக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருவதாக கூறப்படுகிறது. இத்தனை நாட்கள் மறைமுகமாக இருந்து இந்த மோதல் தற்போது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. சென்னை எக்மோரில் லெஜண்ட்ஸ் லா அசோசியேஷன் என்ற அலுவலகத்தில் பரந்தாமனின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் பரந்தாமனின் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த பேனர் அகற்றப்பட்டு அலுவலகம் மூடப்பட்டுள்ளது. இந்த புகைப்படங்களை பகிர்ந்துள்ள பரந்தாமன், மாற்றம் ஒன்றே மாறாதது, எனது அலுவலக இடமாற்றத்திற்கும் அரசியல் முன்னேற்றத்திற்கும் பேருதவி புரிந்து வரும் சேகர் பாபுவிற்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கூறியுள்ளார். மேலும் திருக்குறளில் வழியறியான் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள அமைந்தாங்கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் என்ற திருக்குறளையும், மற்றவர்களை மதிக்காமலும் தன் வலிமையை உணர்ந்து கொள்ளாமலும் தன்னைத்தானே பெரிதாக விளம்பரப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் விரைவில் கெட்டு தொலைவார்கள் என்ற கலைஞரின் உரையையும் குறிப்பிட்டுள்ளார். அதோடு எதிர்ப்பை கண்டு துவளாமல், எதிரியை கண்டு அஞ்சாமல் லட்சிய பயணம் தொடர்வோம் என்றும் தன் பதிவில் பரந்தாமன் குறிப்பிட்டுள்ளார். சென்னை திமுகவின் கோட்டை என்று கூறப்படும் நிலையில் திமுகவை சேர்ந்த இரண்டு நிர்வாகிகளுக்குள்ளேயே மோதல் ஏற்பட்டுள்ளதும் அது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளதும் திமுகவினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. Experience the business class. Download Fast Track app and book now.